டேய், நீ என்னடா இந்த கடைக்கு வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணாமல் இருக்கின்ற மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த லூசு பையன் வந்து லேட்டாக தான் வந்து கடைக்கே வந்து சேர்ந்தான். அவனை கூட்டிட்டு மெக்டானல்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது புதுசாக டிஷ் ட்ரை பண்ணலாமா கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா மெக்ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் சொல்லிட்டு புதுசாக லான்ச் இருக்கு, அதை ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நான் ஆர்டர் பண்ணி நாங்கள் டேபிள் உட்காந்துட்டு இருந்தோம். அது என்ன அனிமல் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் பீஸ் ஃப்ரைட் சிக்கன் அப்புறம் கோக் அப்புறம் ஃப்ரைஸ் ஒரு காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியிருப்போம். அண்ட் மெக்டானல்ஸ் பற்றிலாம் சொல்லவே வேணாம், அவங்க சிக்கன் எல்லாமே வந்து பக்கவாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து சூடாரத்துக்குள்ள சீக்கிரம் சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய லெக் பீஸ் எடுத்து பைட் எடுத்தோம் பாருங்களேன். அவ்வளோ க்ரன்ச்சியாக செம்ம ஸ்பைசியாக இருந்து எனக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. என் ஃப்ரெண்டாக நான் உட்காந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்காண்டே இதை ட்ரை பண்ணி போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. காரம் தாங்க முடியாமல் நான் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற கோக்கும் ஃப்ரைஸும் குடிச்சிட்டு காம்பன்சேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, மறக்காமல் இந்த மெக்ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கனை வந்து ஒரு நாலு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்த ஐபிஎலையும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மெக்டானல்ஸ் போனீங்கன்னா மெக்ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களால் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திங்க. நன்றி, பை ஃப்ரம் பெப்பா ஃபுடி. சியர்ஸ்.